அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஒன் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் டே டென்னுக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒன்பது நாட்களுக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் பார்க்காதுங்க கீழே பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அது போக ஒன்பது நாள் வரைக்கும் உங்களுக்கு அந்த இமேஜ் இப்போ நான் அந்த ஷோ பண்ணுற இல்லையா இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கேன் வெப்சைட்டோட லிங்கையும் நான் வந்து கீழே கொடுக்குறேன் அதை நீங்கள் வந்து வீடியோ பார்க்கறதுக்கு லேட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து எழுதிக்கலாம் சரிங்களா ஓகே நம்ம இன்னைக்குரிய கரண்ட் அபேர்ஸ்க்குள்ள பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரசகுல்லா திவாஸ் ரசகுல்லா திவாஸ் அப்படிங்கிற ஒரு நாளை நவம்பர் பதினான்காம் தேதி மேற்கு வங்க மாநிலம் கொண்டாடி சரிங்களா ஏன் இந்த ரசகுல்லா திவாஸ்னு கொண்டாடுறாங்க அப்படின்னா இந்த வங்கம் முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பதினேழில் ரசகுல்லாவுக்காக ஜிஐ டாக் வந்து வாங்கினாங்க அதாவது புவிசார் குறியீடு வந்து வாங்கினாங்க ஸோ அந்த காரணத்துக்காகத்தான் நவம்பர் பதினாலில் ரசகுல்லா திவாஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து கொண்டாடுறாங்க சரிங்களா மேற்கு வங்கம் மட்டும்தான் இந்த ரசகுல்லாவுக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை ஒடிசா மாநிலமும் வாங்கியிருக்கு ரீசெண்டாக வாங்கினுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சரிங்களா இந்த மேற்கு வங்கத்துக்கும் ஒடிசாவுக்கும் போட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த ரசகுல்லாவுக்கு அடுத்ததாக சிசு சுரக்ஷா சிசு சுரக்ஷா அப்படிங்கிறது ஒரு ஆப்பு இந்த ஆப்பை வந்து அஸ்ஸாம் மாநிலம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தொடங்கி வச்சுருக்காங்க சரிங்களா சிசு அப்படின்னு வந்துட்டாலே இது என்ன ஆப் அப்படின்னா குழந்தைகளுக்கான ஒரு ஆப் அதாவது குழந்தைகள் பாதுகாப்புக்கான ஒரு ஆப்பு சரிங்களா பாலமித்ரா பாலமித்ரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சிறார் காவல் நிலையம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிறார் காவல் நிலையம் எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் ஹைதராபாத் மீன்ஸ் என்னன்னா தெலுங்கானாவில் இந்த ஹைதராபாத்தில் தொடங்கியிருக்கிறாங்க அடுத்ததாக ஜார்க்கண்ட் உதய தினம் ஜார்க்கண்ட் உதய தினம் நவம்பர் பதினைந்தில் கொண்டாடுறாங்க ரெண்டாயிரத்தில் அதாவது ரெண்டாயிரமாவது ஆண்டு நவம்பர் பதினைந்தில் ஜார்க்கண்ட் அப்படிங்கிற ஒரு மாநிலம் வந்து உருவாச்சு ஸோ அந்த நாளை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் உதய தினமாக கொண்டாடுறாங்க சரிங்களா அக்னி டு ஏவுகணை அக்னி டூ ஏவுகணையை வந்து ஒடிசாவில் பாலசூர் பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெற்றிகரமாக சோதனை செஞ்சு பார்த்துருக்குறாங்க இது டிஆர்டிஓ வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா டிஆர்டிஓ மீன்ஸ் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் இருக்குது தலைவர் யார் அப்படின்னா சதீஷ் ரெட்டி சரிங்களா அடுத்ததாக கோல்டன் மணல் சிற்பக்கலை விருது ஸோ கோல்டன் மணல் சிற்பக்கலை விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுதர்ஷன் பட்நாயக் அப்படிங்கிற ஒரு சிற்ப கலைஞருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த விருது வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இத்தாலியில் கொடுத்துருக்காங்க அதாவது இத்தாலியோ இத்தாலியோட உயரிய விருது தான் இந்த கோல்டன் மணல் சிற்பக்கலை விருது இந்த சுதர்சன் பட்நாயக் அப்படிங்கிறவரு நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் ஆல்ரெடி பத்மஸ்ரீ விருதும் இவர் வந்து வாங்கிட்டார் சரிங்களா அடுத்ததாக ஒரு புவிசார் குறியீடு டார்ஜிலிங் டார்ஜிலிங் அங்கே மேக் பண்ணுற க்ரீன் டீ மற்றும் ஒயிட் டீ கிரீன் டீ ஒயிட் டீ இந்த ரெண்டுக்கும் புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்குறாங்க எங்க அப்படின்னா டார்ஜிலிங் டபிள்யூஹெச்ஓவால் அங்கீகரிக்கப்பட்ட புதிய டைஃபாய்டு தடுப்பூசியை பயன்படுத்திய முதல் நாடு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த அமைப்பை இந்த அமைப்பு அங்கீகரித்த ஒரு புதிய டைப்பாடு தடுப்பூசியை பயன்படுத்திய முதல் நாடு எதுன்னு கேட்டால் நம்ம பக்கத்து அண்டை நாடான பாகிஸ்தான் சரிங்களா டபுள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஏப்ரல் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் தற்போதைய தலைவர் அப்படின்னா டெட்ரோஸ் அதோனம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்ததாக பிஐஎஸ் குடிநீர் அறிக்கை பிஎஸ் பிஐஎஸ் அப்படிங்கிறது ஒரு குவாலிட்டிக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த பிஏஎஸ் குடிநீர் அறிக்கை வந்து வெளியேற்றிருக்குறாங்க அதில் ராஞ்சி ஜார்க்கண்டில் ராஞ்சி பிளேஸ் இருக்கு அது வந்து முதலிடம் பிடிச்சிருக்கிறாங்க சரிங்களா அடுத்ததாக உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி துபாயில் நடைபெற்றிருக்குது இந்த போட்டியில் சீனா வந்து பதக்கங்கள் பட்டியலில் முதலிடம் பிடிச்சிருக்கிறாங்க நம்ம இந்தியா இருபத்தி நான்காம் இடம் வந்து பிடிச்சிருக்கிறாங்க நம்ம தமிழகத்தை சேர்ந்த மாரியப்பன் தங்க வேலு பதக்கம் வந்து வாங்கியிருப்பாங்க நான் அதை வந்து சொல்லலை அடுத்தாக ஸோ அடுத்து முக்கிய மந்திரி செப்டிக் டேங்க் சஃபாய் யோஜனா மந்திரி செப்டிக் டேங்க் சஃபா யோஜனா எங்கே அப்படின்னா டெல்லியில் வந்து தொடங்கிருக்காங்க செப்டிக் டேங்க் இதிலேயே வந்துருச்சு கழிவு நீர் தொட்டி சுத்தம் செய்கிற ஒரு திட்டம் தான் இந்த மந்திரி செப்டிக் டேங்க் சஃபா யோஜனா இலவசமாக க்ளீன் பண்ணுற ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக தேசிய பத்திரிகை தினம் நவம்பர் பதினாறாம் தேதி கொண்டாடப்படுகிறது தேசிய பத்திரிகை தினம் நவம்பர் பதினாறில் கொண்டாடப்படுகிறது இந்தியாவோட முதல் பெண் ஜேஏஜி ஸோ ஜேஏஜி அப்படின்னா ஜட்ஜ் அட்வொகேட் ஜென்ரல் இந்தியாவோட முதல் பெண் ஜேஏஜி யார் நியமிச்சிருக்காங்க அப்படின்னா ஜோதி ஷர்மா ஜட்ஜ் அட்வொகேட் ஜென்ரல் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பக்கத்து அண்டை நாடான இலங்கையோட புதிய அதிபராக கோத்தப்பய ராஜபக்ஷே இவங்க வந்து தேர்வு செய்யப்பட்டுருக்கிறாங்க இலங்கையோட எட்டாவது அதிபர் அப்படின்னு சொல்லலாம் இலங்கையோட பிரதமராக இவரோட அண்ணன் தான் மஹிந்த ராஜபக்சே வந்து தேர்வு செய்யப்பட்டாங்க அதுவும் ரீசண்டாக தான் தேர்வு செய்யப்பட்டாங்க சரிங்களா அடுத்ததாக உச்சநீதிமன்ற கொலிஜியத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த பெண் நீதிபதி ஒருத்தவங்க இடம்பெற்றுக்குறாங்க அவங்க யார் அப்படின்னா ஆர் பானுமதி சரிங்களா உச்சநீதிமன்றத்தை கொலிஜியம் கொலிஜியம் குழு அப்படிங்கிறது இந்த உயர்நீதிமன்ற நீதிபதி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு சில நீதிபதியில் தேர்வு செய்கிற ஒரு அமைப்பு தான் தலைமை நீதிபதியை தேர்வு செய்கிற ஒரு அமைப்பு தான் இந்த கொலிஜியம் அப்படிங்கிறது இந்த கொலிஜியம் குழுவில் இந்த நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் நீதிபதி ஆர் பானுமதி நியமிக்க பெற்றுக்கிறாங்க அடுத்து முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லலாம் உச்சநீதிமன்றத்தோட நாற்பத்தி ஏழாவது தலைமை நீதிபதி உச்சநீதிமன்றத்தோட நாற்பத்தி ஏழாவது தலைமை நீதிபதி யார் அப்படின்னா எஸ் ஏ போப்டே எஸ் ஏ போப்டே நவம்பர் பதினெட்டில் பொறுப்பேற்றுக்கிறாங்க நவம்பர் பதினெட்டில் பொறுப்பேற்றிருக்கிறாங்க இந்த எஸ் ஏ போப்டே எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க எந்த மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க அதே மாதிரி இவங்க எத்தனாவது தலைமை நீதிபதி அப்படின்னா நாற்பத்தி ஏழாவது தலைமை நீதிபதி நாற்பத்தி ஏழாவது தலைமை முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்ததாக நான்காவது செர்ரி மலரும் திருவிழா நான்காவது செர்ரி மலரும் திருவிழா எங்கே கொண்டாடிக்கிறாங்க அப்படின்னா சில்லாங் அதாவது மேகாலயால ஒரு பிளேஸ் தான் இந்த சில்லாங் அப்படிங்கிறது இந்த சில்லாங்கில் நான்காவது செர்ரி மலரும் திருவிழா வந்து கொண்டாடிக்கிறாங்க எப்போ அப்படின்னா நவம்பர் பதிமூணுலேருந்து பதினாறு வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பர் பதிமூணுலேருந்து பதினாறு வரைக்கும் சரிங்களா அடுத்ததாக இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் தலைமை தகவல் ஆணையர் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் தலைமை தகவல் ஆணையர் யார் அப்படின்னா ஆர் ராஜகோபால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க யார் ஆர் ராஜகோபால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இதுக்கு முன்னால் ஷீலா பிரியா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இந்த தலைமை தகவல் ஆணையர் பொறுப்பு வந்து வகிச்சாங்க இப்போ புதுசாக ஆர் ராஜகோபால் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க சரிங்களா இந்த தகவல் ஆணையம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் அக்டோபர் பன்னிரெண்டில் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் தகவல் ஆணையம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் அக்டோபர் பன்னிரெண்டில் தொடங்கப்பட்டது சரிங்களா இந்த தலைவரோடய பதவிக்காலம் இல்லைன்னா மூன்று ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ஐந்து வயது வயது வரைக்கும் இந்த தலைவர் பதவி வந்து இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கரண்ட் அஃபர் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஏன் அதிகமாக கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாள் கேப் விட்டோம் ஸோ அதனால தான் நான் அதிகமாக கொடுத்துருக்கேன் ஒரு நாளைக்கு இருபது கரண்ட் அஃபர் வர கூட நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா ஜஸ்ட்டு என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வந்து ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நீங்கள் வந்து பார்க்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து நல்லது சரிங்களா நீங்கள் பார்த்து ஒரு டைம் மட்டும் பார்த்துட்டு விடாமல் அடுத்து அந்தந்த வாரத்தில் நீங்கள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டாலும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க நன்றி அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம்